மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMMS தேர்வு சேட் பகுதி அறிவியலில் 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பிலிருந்து தனித்தனி பாடங்களுக்கு மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 8ஆம் வகுப்பு அறிவியலில் முதல் பாடம் அளவீட்டியல். அளவீட்டியல் என்ற பாடத்தில் இருந்து ஒரு 60 மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. முதல் கேள்வி: மதிப்பு தெரிந்த ஒரு திட்ட அளவினை கொண்டு தெரியாத அளவின் மதிப்பை கணக்கிடுவது அளவீடு. கேள்வி எண் 2: ஒரு அளவீட்டை மேற்கொள்ள தேவையானது கருவி, திட்ட அளவு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு, இது மூணுமே வேணும். ஸோ அனைத்தும் என்பதுதான் சரியான விடை. அனைத்து அறிவியல் ஆய்வுகளுக்கும் அளவீடே அடிப்படையானது. நமது அன்றாட வாழ்விலும் அளவீடு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. மதிப்பு தெரிந்த ஒரு திட்ட அளவினை கொண்டு தெரியாத அளவின் மதிப்பை கணக்கிடும் செயல்பாடே அளவீடு ஆகும். ஓர் அளவீட்டை சிறப்பாக மேற்கொள்வதற்கு நமக்கு 3 காரணிகள் தேவைப்படுகின்றன. அவை கருவி, திட்ட அளவு மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு. கேள்வி எண் 3: SI அலகு முறை எவ்வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது? சிஸ்டம் இன்டர்நேஷனல் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. ஆயிரத்தி 1960ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த 11வது பொது மாநாட்டில் அறிவியல் அறிஞர்கள் இயற்பியல் அளவுகளுக்கான பொதுவான அளவீட்டின் தேவையை உணர்ந்தனர். அந்த அலகு முறையானது பன்னாட்டு அலகு முறை அல்லது SI அலகு முறை என்று அழைக்கப்படுகிறது. இது சிஸ்டம் இன்டர்நேஷனல் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. அறிவியல் அறிஞர்கள் 7 இயற்பியல் அளவுகளை அடிப்படை அளவுகளாக தேர்ந்தெடுத்து அவற்றை அளவிட பயன்படும் அலகுகளையும் வரையறுத்தனர். 7ஆம் வகுப்பு முதல் பாடத்திலேயே அந்த 7 அடிப்படை அளவுகளும் அதற்கான அலகுகளும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கேள்வி எண் 4: பின்வருவனவற்றுள் மெட்ரிக் அலகு முறை அல்லாதது எது? FPS. உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியை பாருங்கள். CGS, MKS மற்றும் SI அலகு முறைகள் மெட்ரிக் அலகு முறை வகையை சார்ந்தவை. ஆனால் FPS அலகு முறை மெட்ரிக் அலகு முறை அல்ல. இது ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அலகு முறை. இப்போ CGS, FPS, MKSலாம் என்னென்னு பார்க்கலாம். FPS முறை நீளம், இப்போ நீளத்தை வந்து அடி கணக்கில் தான் அளந்தாங்க, நிறை பவுண்டு கணக்குலேயும் காலத்தை வினாடியிலையும் அளந்தாங்க. CGS முறையில் நீளம்னா சென்டிமீட்டரில் அளந்தாங்க, நிறை கிராம்லேயும் காலம் வினாடியிலையும் அளந்தாங்க. MKS முறை அப்படிங்கிறது நீளம், நீளத்துக்கான அலகு மீட்டர், நிறை கிலோகிராம், காலம் வினாடி. கேள்வி எண் 5: CGS, FPS, MKS ஆகிய 3 அலகு முறைகளிலும் ஒரே அலகினை உடையது எது? காலம்தான், காலத்துக்கான அலகு வினாடி அப்படின்னு தான் இந்த 3 முறையிலையும் இருந்தது. ஸோ சரியான விடை காலம். கேள்வி எண் 6: ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அலகு முறை எது? இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதியிலே நம்ம பார்த்தோம் கடைசி லைனில் FPS. FPSனா ஃபீட்டு, அதாவது அடிக்கணக்கை குறிக்கும். பி பவுண்ட்ஸ் கணக்கில் குறிக்கும். எஸ் அப்படிங்கிறது செகண்ட்ஸ். இப்போ CGS முறையில் சி அப்படின்னா சென்டிமீட்டர், ஜீனா கிராம், எஸ்னா செகண்ட்ஸ். MKS முறையில் எம் அப்படிங்கிறது மீட்டர், கே அப்படிங்கிறது கிலோகிராம், எஸ் அப்படிங்கிறது செகண்ட்ஸ். கேள்வி எண் 7: மின்னோட்டம் I ஈக்குவல் டு ஃபார்முலா Q/T. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம சில கணக்குகளை செய்ய போகிறோம். கியூ அப்படிங்கிறது மின்னூட்டத்தின் அளவு, டிவைடட் பை டி அப்படிங்கிறது காலம், செகண்ட்ஸில் சொல்லணும். கேள்வி எண் 8: ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வதை டேஸ் என்கிறோம், மின்னோட்டம்.
கேள்வி எண் 9. ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் ஒரு கூலும் மின்னூட்டம் பாய்ந்தால் அம்மின்னோட்டத்தின் மதிப்பு 1 ஆம்பியர். மின்னோட்டம். ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வதை மின்னோட்டம் என்கிறோம். மின்னோட்டத்தின் எண் மதிப்பானது ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் பாயும் மின்னூட்டங்களின் அளவு என வரையறுக்கப்படுகிறது. இதுதான் ஃபார்முலா. மின்னோட்டம் சமம் மின்னூட்டத்தின் அளவு டிவைடட் பை காலம். மின்னூட்டம் கூலும் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். இது ஏ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது, அதாவது கேபிட்டல் லெட்டர் ஏ. ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் ஒரு கூலும் மின்னூட்டம் பாய்ந்தால் அந்த மின்னோட்டத்தின் மதிப்பு 1 ஆம்பியர் என வரையறுக்கப்படுகிறது. மின்னோட்டமானது அம்மீட்டர் என்ற கருவியின் மூலம் அளக்கப்படுகிறது. இதில் நிறைய முக்கியமான வினாக்கள் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். கேள்வியின் 10. மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி அம்மீட்டர். கேள்வியின் 11. ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை அளக்கும்போது அம்மீட்டரை எவ்வாறு இணைக்க வேண்டும்? தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அம்மீட்டர் தொடராக இணைக்கப்பட்டுள்ளது, அதாவது தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. கேள்வி எண் 12. 3 கூலும் மின்னூட்டம் ஒரு கடத்தியின் வழியாக 1 நிமிடம் பாய்ந்தால் கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தின் அளவு யாது? மின்னோட்டம் I ஈக்குவல் டு Q/T. கியூ அப்படின்னா மின்னூட்டம், டி அப்படிங்கிறது காலத்தை குறிக்கும். காலம் வந்து வினாடிகளில் தான் சொல்லணும். 1 நிமிடம் என்பது 60 வினாடிகள். ஸோ I ஈக்குவல் டு Q/T என்ற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது 3/60 அப்படின்னு அப்ளை பண்ணுவோம். அதாவது 1 நிமிடம் ஈக்குவல் டு 60 வினாடிகள். ஸோ 3/60 இதை சுருக்குனிங்கன்னா 1/20. 1/20 வகுக்கும்போது 0.05 கிடைக்கும். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். ஸோ 0.05 A, ஆப்ஷன் 3. கேள்வி எண் 13. ஒரு அவகாட்ரோ எண்ணின் மதிப்பு யாது? 6.023 × 10³, ஆப்ஷன் 3. ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் மோல் எனும் அலகால் அளவிடப்படுகின்றன. மோல் அப்படிங்கிறது எஸ்ஐ அலகு தான். மோல் என்பது 6.023 × 10³ துகள்களை கொண்ட பொருளின் அளவை குறிக்கிறது. அவகாட்ரோ எண் அப்படிங்கிறதும் அதுதான். சென்ற வகுப்பில் ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா அப்படின்னு மட்டும்தான் படிச்சிருப்பீங்க. பட் இந்த வகுப்பில் ஒளிச்செறிவுன்னு என்ன, அதை எந்தெந்த கருவிகள் வச்சு அளக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரலகு திண்ம கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு ஒளிச்செறிவு எனப்படும். ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. இதனை CD என்று குறியீட்டால் குறிக்கலாம். எரியும் மெழுகுவர்த்தி ஒன்று வெளியிடும் ஒளியின் அளவு தோராயமாக ஒரு கேண்டிலாவிற்கு சமமாகும். ஒளிமானி ஆங்கிலத்தில் ஃபோட்டோமீட்டர் அல்லது ஒளிச்செறிவு மணி ஆங்கிலத்தில் லியூமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், என்பது ஒளிச்செறிவினை அளவிடும் கருவியாகும். அது ஒளிச்செறிவினை நேரடியாக கேண்டிலா அலகில் அளவிடுகிறது. கேள்வி எண் 14. ஒரு பொருளில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கை அதே தான், 6.023 × 10³ துகள்கள். கேள்வி எண் 15. ஒளிச்செறிவினை அளவிடும் கருவி எது? ஒளிமானி, ஒளிச்செறிவு மானி, ரெண்டுலேயும் அளக்கலாம். ஸோ ஆப்ஷன் 4. கேள்வி எண் 16. ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறனின் அலகு லூமன். தகவல் துளிகள் அதில் கொடுத்துருக்காங்க. ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கிறது. இதன் எஸ்ஐ அலகு லூமன் எனப்படும். ஒரு ஸ்ட்ரேடியன் திண்மக்கோளத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அந்த ஒளி மூலத்தின் திறன் ஒரு லூமன் எனப்படும். ஒரு லூமன் என வரையறுக்கப்படுகிறது. 7 அடிப்படை அளவுகளை தவிர வழி அளவுகள் 2 இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. 1 தலக்கோணம், மற்றொன்று திண்மக்கோணம்.
தலக்கோணம் அவற்றின் வரையறை மற்றும் அலகு என்னன்னு பார்த்துடலாம். இரு நேர்கோடுகள் அல்லது இரு தளங்களின் குறுக்குவெட்டினால் உருவாகும் கோணம் தலக்கோணம் எனப்படும். தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு ரேடியன் ஆகும். இது ஆர்ஏடி என குறிக்கப்படுகிறது. ஆரத்தின் அளவிற்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ரேடியன். இப்போ ஆரமும் ஆரத்திற்கு சமமான வட்டவில், ஆரம் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், வட்டவில் கொஞ்சம் கர்வ்டு லைனாக இருக்கும். படத்தில் பாருங்கள், ஆரம் ஆர்னு கொடுத்துருக்காங்க, வட்டவில்ல எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் ஈக்குவல் டு எஸ், ரெண்டுமே சமமாக இருக்கும். அதை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கோணம் கிடைக்குது இல்லையா, அதுதான் ஒரு ரேடியன். இதுதான் ரொம்ப முக்கியம். பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஒரு ரேடியன் ஈக்குவல் டு பை, இந்த பக்கம் போயிடுச்சுன்னா வகுத்தலாயிரும். ஸோ 180 டிகிரி டிவைடட் பை பை. இதை வச்சுக்கிட்டே எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணலாம். 90 டிகிரி அப்படின்னா முதல் லைன் எடுத்துக்கோங்க, பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ நமக்கு 90 டிகிரி மதிப்பு தெரியணும்னா ரெண்டு பக்கமும் ரெண்டால் வகுங்க. 180 ரெண்டால் வகுத்தீங்கன்னா 90 டிகிரி, பை ரெண்டால் வகுத்தீங்கன்னா பை பை டூ. இப்போ 90 டிகிரி ஈக்குவல் டு பை பை டூ ரேடியன். அதே மாதிரி இங்கே பை பை ஃபோர் ரேடியன் என்பதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஃபைவ் பை ஃபோர், ஃபைவ் பை ஃபோர் சமக்குறிக்கு வலது பக்கம் நாலால் வகுத்தீங்கன்னா இடது பக்கமும் நாலால் வகுக்கணும். ஸோ 180 நாலால் வகுக்கும்போது 45 டிகிரி. பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி, பை பை டூ ரேடியன் ஈக்குவல் டு 90 டிகிரி, ஃபைவ் பை ஃபோர், ஃபைவ் பை ஃபோர் ரேடியன் ஈக்குவல் டு 45 டிகிரி. அடுத்தது திண்ம கோணம் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்ளுமாறு உருவாகும் கோணம் திண்ம கோணம் எனப்படும். எஸ்ஐ அலகு ஸ்ட்ரேடியன், அதுக்கு ரேடியன், இதுக்கு ஸ்ட்ரேடியன், இது எஸ்ஆர் என்று குறிக்கப்படுகிறது. கேள்வி எண் 17, கூற்றும் காரணமும். கூற்று, ஒளிப்பாயத்தின் அலகு லூமன், கரெக்டு. காரணம், ஒரு ரேடியன் திண்ம கோளத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமாயின் அந்த ஒளி மூலத்தின் திறன் ஒரு லூமன் ஆகும். கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா திண்ம கோணத்தின் அலகு ஸ்ட்ரேடியன், இவங்க ரேடியன்னு சொல்லியிருக்காங்க, தலக்கோணத்துக்கு தான் ரேடியனில் சொல்லுவோம். ஸோ அதனால் காரணம் தவறு, கூற்று சரி, ஆப்ஷன் 3. கேள்வி எண் 18, பொறுத்துக, எளிமையான வினாதான். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், பொருளின் அளவு மோல், ஒளிச்செறிவு அவற்றின் அலகு கேண்டிலா, தலக்கோணம் அதனுடைய எஸ்ஐ அலகு ரேடியன். கேள்வி எண் 19, இரு கோடுகள் அல்லது இரு தளங்கள் வெட்டிக்கொள்வதால் உருவாகும் கோணம் தலக்கோணம். கேள்வி எண் 20, ஆரத்தின் அளவிற்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ரேடியன். கேள்வி எண் 21, ஒரு ரேடியன் சமம் டேஷ், பை ரேடியன் சமம் 180 டிகிரின்னு தெரியும். பெருக்கல் இருக்கிற பை அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலில் போயிடும். ஸோ 180 டிகிரி டிவைடட் பை பை. கேள்வி எண் 22, பின் வருவனவற்றுள் சரியானது எது? பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி, கரெக்டு தான். இருந்தாலும் மற்ற ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி பை பை, அதுவும் கரெக்டு தான். முன்னாடி கேள்வியில் தானே பார்த்தோம், பை பை 180 டிகிரி ஈக்குவல் டு 1 பை ரேடியன். பை ரேடியன், ரேடியன் சமக்குறிக்கு அந்த பக்கம் போகும்போது வகுத்தல் ஆயிடுச்சு, 180 டிகிரி சமக்குறிக்கு இடதுபுறமாக வரும்போது வகுத்தலில் வந்துடுச்சு. ஸோ ஆப்ஷன் 3 சரிதான். ஸோ ஆப்ஷன் 1, 2, 3 அனைத்தும் சரி, ஆப்ஷன் 4. கேள்வி எண் 23, பின் வருவனவற்றுள் முப்பரிமாணம் கொண்டது எது? திண்மக்கோணம். கேள்வி எண் 24, தலக்கோணத்தின் அலகு ரேடியன், ஆர்ஏடி அப்படின்னு குறிக்கலாம். ஸோ 1 மற்றும் 2, ஆப்ஷன் 3. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா எல்லா ஆப்ஷனையும் ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு தெரியுது. கேள்வி எண் 25, 60 டிகிரி என்பதன் ரேடியன் மதிப்பு யாது? 180 டிகிரி ஈக்குவல் டு பை ரேடியன், ரெண்டு பக்கமும் 3 வகுக்கணும் இல்லையா. இப்போது 60 டிகிரி ஈக்குவல் டு பை பை 3 ரேடியன், ஆப்ஷன் 3.
கேள்வி எண் 26, பை பை 4 ரேடியன் என்பதன் டிகிரி மதிப்பு யாது? 45 டிகிரி. கேள்வி எண் 27, 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் வெட்டிக்கொள்வதால் உருவாகும் கோணம் திண்ம கோணம். கேள்வி எண் 28, ஒரு கூம்பின் உச்சியில் உருவாகும் கோணம் திண்ம கோணம். திண்ம கோணமானது ஒரு கூம்பின் உச்சியில் உருவாகும் கோணம் என்றும் வரையறுக்கப்படுகிறது. அதேபோல் தளக்கோணம் திண்ம கோணம் இவற்றின் வேறுபாடும் மாணவர்கள் படித்து வச்சுக்கணும். கேள்வி எண் 29, திண்ம கோணத்தின் அலகு ஸ்ட்ரேடியன் எஸ்ஆர் ரெண்டுமே சொல்லலாம், ஸோ ஆப்ஷன் 3. கேள்வி எண் 30, தளக்கோணம் மற்றும் திண்ம கோணம் எந்த ஆண்டு வழி அளவுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டது? உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருக்காங்க. 1995 ஆண்டு வரை தளக்கோணம் மற்றும் திண்ம கோணம் ஆகியவை துணை அளவுகள் என தனியாக வைக்கப்பட்டிருந்தன. 1995 ஆண்டில் இவை வழியளவுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டன. ஆகவே சரியான விடை 1995, ஆப்ஷன் 4. கேள்வி எண் 31, ஒரு கோளத்தின் ஆரத்தின் இரு மடிக்கு சமமான புறப்பரப்பு கொண்ட சிறிய வட்டப்பகுதி ஒன்று மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ஒரு ஸ்ட்ரேடியன். ஒரு ஆரத்திற்கு சமமான வட்டவில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ரேடியன் அப்படின்னு படித்தோம். ஒரு கோளத்தின் ஆரத்தின் இருமடிக்கு சமமான புறப்பரப்பு கொண்ட சிறிய வட்டப்பகுதி ஒன்று மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ஒரு ஸ்ட்ரேடியன். கேள்வி எண் 32, பின்வருவனவற்றுள் காட்சியின் அடிப்படையில் அமைந்த கடிகார வகை எது? ஒப்புமை கடிகாரம். காட்சியின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகைகள் இரண்டு. அதில் ஒன்று ஒப்புமை வகை கடிகாரங்கள், மற்றொன்று எண்ணிலக்க வகை கடிகாரங்கள். ஒப்புமை வகை கடிகாரங்களில் 3 முட்கள் இருக்கும், மணிமுள், நிமிடமுள், வினாடிமுள். எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் அதாவது டிஜிட்டல் கிளாக்ல பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் அல்லது 24 மணி நேரத்தை காட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். தற்கால கடிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாள், கிழமை, மாதம், ஆண்டு, வெப்பநிலை போன்றவற்றை காட்டுகின்றன. எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் பொதுவாக மின்னியல் கடிகாரங்கள் என அழைக்கப்படுகின்றன. கேள்வி எண் 33, பாரம்பரிய கடிகாரங்களை ஒத்த கடிகார வகை எது? ஒப்புமை கடிகாரம். பாருங்கள், ஒப்புமை வகை கடிகாரங்கள் இவை பாரம்பரியமான கடிகாரங்களை ஒத்திருக்கின்றன. கேள்வி எண் 34, நேரத்தை நேரடியாக காட்டும் கடிகார வகை எது? எண்ணிலக்க வகை கடிகாரம். கேள்வி எண் 35, பின்வருவனவற்றுள் செயல்படும் முறையின் அடிப்படையில் அமைந்த கடிகார வகை எது? குவார்ட்ஸ் கடிகாரம், அணு கடிகாரம், ரெண்டுமே, ஸோ ஆப்ஷன் 3. கேள்வி எண் 36, குவார்ட்ஸ் கடிகாரத்தின் துல்லியத்தன்மை டேஸ் வினாடிக்கு ஒரு வினாடி, 10^9 வினாடிக்கு ஒரு வினாடி. கேள்வி எண் 37, குவார்ட்ஸ் கடிகாரங்கள் எதன் அடிப்படையில் இயங்குகின்றன? மின்னணு அலைவுகள் அடிப்படையில் இயங்குகின்றன. புத்தகத்தில் ஒரு முறை படிச்சுட்டு வந்தரலாம். செயல்படும் முறையின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகைகள் குவார்ட்ஸ் கடிகாரங்கள், அணுக்கடிகாரங்கள். குவார்ட்ஸ் கடிகாரங்கள் இவை குவார்ட்ஸ் எனப்படும் படிகத்தினால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைவுகள் மூலம் இயங்குகின்றன. இப்படிக அதிர்வுகளின் அதிர்வெண்ணானது மிக துல்லியமானது. எனவே குவார்ட்ஸ் கடிகாரங்கள் இயந்திரவியல் கடிகாரங்களை விட மிகவும் துல்லியமானவை. இக்கடிகாரங்களின் துல்லியத்தன்மையானது 10^9 வினாடிக்கு ஒரு வினாடி என்ற அளவில் இருக்கும். அடுத்து அணுக்கடிகாரங்கள். இக்கடிகாரங்கள் அணுவின் உள்ளே ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றன. இவை 10^13 வினாடிக்கு ஒரு வினாடி என்ற அளவில் துல்லியத்தன்மை கொண்டவை. இவை பூமியில் இருப்பிடத்தை காட்டும் அமைப்பு அதாவது GPS, பூமியில் வழிகாட்டும் செயற்கைக்கோள் அமைப்பு குளோனாஸ் மற்றும் பன்னாட்டு நேர பங்கீட்டு அமைப்பு ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன. கேள்வி எண் 38, மின்னணு கடிகாரங்கள் எதன் அடிப்படையில் இயங்குகின்றன? அணு அதிர்வுகளின் அடிப்படையில் இயங்குகின்றன. கேள்வி எண் 39,
அணு கடிகாரத்தின் துல்லியத்தன்மை டேஷ் வினாடிக்கு ஒரு வினாடி 10^13. கேள்வி எண் 40. பூமியில் இருப்பிடத்தை காட்டும் அமைப்பில் பயன்படுத்தப்படும் கடிகாரம், அதாவது ஜிபிஎஸ் அமைப்பில் மின்னணு கடிகாரம், ஆப்ஷன் 1. கேள்வி எண் 41. கூற்றும் காரணமும். கூற்று, தற்போது விண்வெளி துறையில் அணு கடிகாரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. கரெக்டு தான். காரணம், அணு கடிகாரங்கள் அதி துல்லியத்தன்மை வாய்ந்தவை. கூற்று சரி, காரணம் கூற்றை தெளிவாக விளக்குகிறது. ஆப்ஷன் 1. அடுத்தது கிரீன்விச் சராசரி நேரம், ஜிஎம்டி பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இது இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகருக்கு அருகில் கிரீன்விச் என்னும் இடத்தில் உள்ள ராயல் வானிலை ஆய்வு மையத்தின் நேரமாகும். இது 0° தீர்க்க கோட்டில் கணக்கிடப்படுகிறது. புவியானது 15° இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 360°. 15°க்கு ஒரு முறை தீர்க்க கோடு போட்டிங்க அப்படின்னா 24 மண்டலங்களாக பிரிக்கப்படும். இப்போ 360 பாஞ்சால் வகுத்தீங்கன்னா 24 கிடைக்கும். இவை நேர மண்டலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்தடுத்த இரண்டு நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி 1 மணி நேரமாகும். இப்போ 24 மண்டலமாக பிரிக்கிறாங்க, 24 மணி நேரம். இப்போ ஒவ்வொரு தீர்க்கரேகைக்கும் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் இடைப்பட்ட கால இடைவெளி 1 மணி நேரம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்திய திட்ட நேரம், ஐஎஸ்டி. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாப்பூர் என்னும் இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்க கோட்டை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. இந்தியா ஃபுல்லாக ஒரே டைம் தான். அது எந்த தீர்க்கரேகையின் அடிப்படையில் அந்த நேரமானது கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மிர்சாப்பூர் என்னும் இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்க கோடு தான். இக்கோடானது 82.5° கிழக்கு தீர்க்க கோட்டில் அமைந்துள்ளது. ஐஎஸ்டி ஈக்குவல் டு கிரீன்விச் சராசரி நேரம் ப்ளஸ் 5:30. கேள்வி எண் 42. கிரீன்விச் சராசரி நேரம் புவியின் எக்கோட்டில் கணக்கிடப்படுகிறது. 0° தீர்க்க கோடு. கேள்வி எண் 43. பின்வருவனவற்றுள் சரியானது எது? இங்கிலாந்து நாட்டில் லண்டன் நகருக்கு அருகில் உள்ள கிரீன்விச் என்னும் இடத்தில் ராயல் வானியல் ஆய்வு மையம் அமைந்துள்ளது. முதல் கூற்று சரி. இரண்டாவது கூற்று, புவியானது 15° இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவை நேர மண்டலங்கள், டைம் ஜோன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் 3ல் இரு அடுத்தடுத்த நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி 1 மணி நேரமாகும். இதுவும் சரிதான். ஆகவே அனைத்தும் என்பது தான் சரியானவுடைய ஆப்ஷன் 4. கேள்வி எண் 44. பின்வருவனவற்றுள் சரியான கூற்றியது. முதல் ஆப்ஷன், இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாப்பூர் என்ற இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்க கோட்டை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது. முதல் கூற்று சரிதான். இரண்டாவது ஆப்ஷனில், இக்கோடானது 82.5° கிழக்கில் செல்லும் தீர்க்க கோட்டில் அமைந்துள்ளது. இதுவும் சரி. மூன்றாவது ஆப்ஷனில், இந்திய திட்ட நேரம் ஐஎஸ்டி ஈக்குவல் டு கிரீன்விச் சராசரி நேரம் ப்ளஸ் 5:30. இதுவும் கரெக்டு. ஸோ அனைத்து கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் 4. கேள்வி 45. பொறுத்துக, மிர்சாப்பூர் 82.5° தீர்க்க கோடு. ஐஎஸ்டி கிரீன்விச் சராசரி நேரம் ப்ளஸ் 5:30 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். கிரீன்விச் 0° தீர்க்க கோடு. 24 நேர மண்டலங்கள், 15° தீர்க்க கோடு இடைவெளியில் அமைந்திருக்கும். அடுத்தது நமக்கு இந்த பாடத்தில் கொடுத்துருக்கிற தலைப்பு, அளவிடுதலில் துல்லியத்தன்மை. சோதனை மூலம் கண்டறியப்பட்ட மதிப்பிற்கும் உண்மையான மதிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடு பிழை என வரையறுக்கப்படுகிறது. அளவீடுகளை மேற்கொள்ளும்போது பிழைகள் குறைவாக இருக்க வேண்டும். மேலும் அளவிடப்படும் அளவு துல்லியமாகவும் நுட்பமாகவும் இருக்க வேண்டும். துல்லியம் மற்றும் நுட்பம் ஆகிய இரண்டும் ஒன்றாக தோன்றலாம், ஆனால் அவை இரண்டும் ஒன்றல்ல. இந்த மூன்று பிக்சர்லையும் பார்த்தீங்கன்னா, முதல் பிக்சரில் முதல் நபர் 3 அம்புகளையும் மையத்தில் மிக துல்லியமாகவும் சிறந்த நுட்பத்தோடும் ஒரே இடத்துலையே பாயிண்ட் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது பிக்சரில் பார்த்தீங்கன்னா, சென்டருக்கு வெளியே போயிடுச்சு, ஆனால் 3 ஏரோவும் ஒரே இடத்துல பாயிண்ட் பண்ணியிருக்காரு.
மூன்றாவது பிக்சரில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல அதுவும் மையத்தை விட்டு வெளியே போயிடுச்சு. அதுதான் இந்த பாராவில் கொடுத்துருப்பாங்க. மூன்று நபர்களால் எய்யப்பட்ட அம்புகளை படத்தில் பார்க்கவும். முதல் படத்தில் மூன்று அம்புகளும் மையத்தை நோக்கி எய்யப்பட்டுள்ளன. இரண்டாவது படத்தில் மூன்று அம்புகளும் ஒரே இடத்தில் எய்யப்பட்டுள்ளன, ஆனால் அவை மையத்தில் இல்லை. இப்படத்தின் மூலம் முதலாவது நபர் துல்லியமாகவும் நுட்பமாகவும் இருப்பதை காண முடிகிறது. இரண்டாவது நபர் நுட்பமாக இருக்கிறார், ஆனால் மூன்றாவது நபர் துல்லியமாகவும் இல்லை நுட்பமாகவும் இல்லை. இப்போ நுட்பம்னா என்ன, துல்லியம்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அளவிடப்பட்ட மதிப்பானது உண்மை மதிப்பிற்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். அடுத்தது தோராயமாக்கல். தோராயமுறை என்பது ஒரு இயற்பியல் அளவை அளவிடும் போது உண்மையான மதிப்பிற்கு மிக நெருக்கமாக அமைந்த மதிப்பை கண்டறியும் ஒரு வழிமுறையாகும். தோராயமுறையானது அறிவியல் பூர்வமான குறிப்பிட்ட சில அனுமானங்களின் அடிப்படையாக கொண்டுள்ளது. துல்லியத்தன்மை தேவைப்படும் இடங்களில் இத்தோராய மதிப்புகள் தேவைக்கேற்ப மாற்றியமைக்கப்படுகின்றன. அடுத்தது முழுமையாக்கல் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னென்ன முக்கியமானதுன்னு பார்க்கலாம். தற்காலத்தில் கணக்கீடுகளை மேற்கொள்வதற்கு பெரும்பாலும் கணிப்பான்கள், அதாவது கால்குலேட்டர் பயன்படுத்துகிறோம். அப்படி கால்குலேட் பண்ணும்போது நிறைய டிஜிட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம குறைக்கணும் அப்படின்னா அந்த மதிப்புகளை நாம் முழுமையாக்கணும். முழுமையாக்கலுக்கான விதிகள் இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மூணு விதிகள் கொடுத்துருக்காங்க. முழுமையாக்கப்பட வேண்டிய எண்ணில் கடைசி இலக்கத்தை கண்டறிய வேண்டும். அதாவது எத்தனை இலக்கத்துக்கு முழுமையாக்கப்படணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த இலக்கத்தில் உள்ள எண்ணின் மதிப்பு 5 விட குறைவாக இருப்பின் முழுமையாக்கப்பட வேண்டிய இலக்கத்தில் உள்ள எண்ணை மாற்ற வேண்டியதில்லை. அடுத்த இலக்கத்தில் உள்ள எண்ணின் மதிப்பு 5 அல்லது 5 விட அதிகமாக இருப்பின் முழுமையாக்கப்பட வேண்டிய இலக்கத்தின் மதிப்பு 1 அதிகரிக்கப்பட வேண்டும். அதை வச்சு கணக்கீடுகளும் சிலது கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் தெரிஞ்சிருந்தால் இது ரொம்ப ஈஸி தான். கேள்வி எண் 46, பின்வருவனவற்றுள் தவறான கூற்று எது? கண்டறியப்பட்ட மதிப்பு உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பதை துல்லியத்தன்மை குறிக்கிறது. இப்போ இந்த கூற்று சரி. இரண்டாவது ஆப்ஷனில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகள் எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பதை நுட்பம் குறிக்கிறது. இந்த கூற்றும் சரி. ஆப்ஷன் 3, தோராய மதிப்பு என்பது உண்மையான மதிப்புக்கு நெருக்கமாக உள்ள மதிப்பாகும். இது தவறு. ஏன்னா தோராய மதிப்பானது தேவை ஏற்படும் போது சில சமயங்களில் மாற்றி அமைக்கப்படும். கேள்வி 47, ஒரு எண்ணை முழுமையாக்குதலுக்கான விதிகளை வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆ முழுமையாக்கப்பட வேண்டிய இலக்கத்தினை முதலில் அடிக்கோடிட வேண்டும், பின்பு அதற்கு வலதுபுறம் உள்ள இலக்கத்தினை பார்க்க வேண்டும். அதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்தது அந்த இலக்கமானது 5 விட குறைவாக இருப்பின் அடிக்கோடிட்ட இலக்கம் மாறாது. அது 2. அடுத்தது ஆ ஃபஸ்ட்டுக்கு போயிருங்க. வலப்புற இலக்கமானது 5 அல்லது 5 விட அதிகமாக இருப்பின் அடிக்கோடிட்ட இலக்கத்துடன் 1 கூட்ட வேண்டும். அடுத்து 4வது, முழுதாக்கிய பிறகு அடிக்கோடிட்ட இலக்கத்திற்கு அடுத்துள்ள இலக்கங்களை விட்டுவிட வேண்டும். சரியானபடி ஆப்ஷன் 4. கேள்வி 48, எண்களை முழுமையாக்கலின் அடிப்படையில் பின்வருவனவற்றுள் தவறான இணை எது? ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் தசம இட, அதாவது 2 தசம இட திருத்தமாக முழுமையாக்கல் செஞ்சுருக்காங்க. 1.864. அப்போ முதல் இணை கரெக்டு தான், 1.86. 6க்கப்புறம் 4 வருது இல்லையா, ஸோ அது வந்து 5 கீழே இருக்குது, அப்போ கரெக்டு தான். ரெண்டாவது ஆப்ஷனில் 1.868, 6க்கு அடுத்த நம்பர் 8 இருக்கு இல்லையா, ஸோ அது 5 மேலே இருக்குது, அப்போ 1 நம்ம 6 ஆட் பண்ணிக்கணும், அப்போ 1.87 கரெக்டு தான். 3வது ஆப்ஷனில் 1.864 முழுமையாக்கும்போது 1.87 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறு, ஏன்னா 6க்கப்புறம் 4 தானே இருக்குது, ஸோ 6 கூட 1 நம்ம கூட்டக்கூடாது. இப்போ தவறான இணை ஆப்ஷன் 3. கேள்வி 49, பின்வருவனவற்றுள் சிறந்த துல்லியத்தன்மை நுட்பம் ஆகியவற்றை குறிக்கும் படம் எது? இப்போ மையத்தில் பாயிண்ட் பண்ணியிருக்கணும், 3 ஏரோவும் ஒரே இடத்துல பாயிண்ட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் சிறந்த துல்லியத்தன்மை நுட்பம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான படம் ஆப்ஷன் 3 இருக்குது. கேள்வி 50, பின்வருவனவற்றுள் தவறான இணை எது? மின்னூட்டம், அதனுடைய அலகு கூலும் கரெக்டு தான். மின்னோட்டம், அலகு ஆம்பியர், அதுவும் கரெக்டு. ஒளிச்செறிவு, அலகு கேண்டிலா, இவங்க மோல்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. பொருளின் அளவு, அதனுடைய அலகு தான் மோல். ஒளிப்பாயம், அவற்றின் அலகு லூமன். இப்போ தவறான இணை ஆப்ஷன் 3.
கேள்வி எண் 51, பொறுத்துக. வெப்பநிலை, வெப்பநிலைக்கான டெஃபினிஷன் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவு, அதை குறிக்கிறது தான் வெப்பநிலை. அடுத்தது தலக்கோணம், இரண்டு தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம் தலக்கோணம். மூன்றாவது திண்ம கோணம், மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம். துல்லியத்தன்மை, உண்மையான மதிப்பின் நெருங்கிய அளவு. நுட்பம், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகளின் நெருங்கிய தன்மை. அடுத்தது கேள்வி எண் 52, கூற்று. ஏ, திண்ம கோணத்தின் அலகு ரேடியன். தவறு, தளக்கோணத்தின் அலகு தான் ரேடியன், திண்ம கோணத்தின் அலகு ஸ்ட்ரேடியன். கூற்று பி, ஒரு வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான வில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணமே ஒரு ரேடியன். கூற்று பி கரெக்டு, ஏ தவறு. கேள்வி எண் 53, 90 டிகிரி என்பதை ரேடியனாக மாற்றுக. பை பை 2 ரேடியன். கேள்வி எண் 54, மிக துல்லியத்தன்மை கொண்ட கடிகாரம் அணுக்கடிகாரம். கேள்வி எண் 55, ஒரு மாணவர் ஒரு பொருளின் கொதிநிலையை கண்டறிய 5 முறை ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு கிடைத்த முடிவுகள் முறையே 50 டிகிரி செல்சியஸ், 50 டிகிரி செல்சியஸ், 50 டிகிரி செல்சியஸ், எல்லாமே 50 டிகிரி செல்சியஸ் தான். அப்பொருளின் உண்மையான கொதிநிலை மதிப்பு 70 டிகிரி செல்சியஸ் ஆகுமெனில் அவர் கண்டறிந்த மதிப்பானது துல்லியமில்லை ஆனால் நுட்பமானது. எல்லாமே ஒரே மாதிரி வந்திருக்கு இல்லையா, இப்போ ரெண்டாவது பிக்சரில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான், துல்லியமில்லை ஆனால் நுட்பமானது. கேள்வி எண் 56, எஸ்ஐ அலகு முறையில் உள்ள அடிப்படை அலகுகளின் எண்ணிக்கையாது. 7. கேள்வி எண் 57, சோதனை மூலம் கண்டறியப்பட்ட மதிப்பிற்கும் உண்மையான மதிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடு பிழை. கேள்வி எண் 58, கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? அளவீடுகளை மேற்கொள்ளும் பொழுது துல்லியத்தன்மையே விரும்பப்படுகிறது, அது கரெக்டு தான். அளவிடப்பட்ட மதிப்பானது உண்மை மதிப்பிற்கு நெருக்கமாக இருக்க வேண்டும், இதுவும் சரி. அளவிடப்படும் மதிப்பானது துல்லியமாகவும் நுட்பமாகவும் இருக்க வேண்டும், இதுவும் சரி. நாலாவது ஆப்ஷனில், தோராய முறை என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகள் எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பதை குறிக்கிறது, இது தவறு. கேள்வி எண் 59, 1.0647 என்ற எண்ணின் 2 தசமிட திருத்த மதிப்பு யாது? ஆப்ஷனில் 3 தசமிட திருத்தமாகத்தான் எழுதியிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் 2, 1.065. இப்போ 4 கடியில் அண்டர்லைன் பண்ணணும், 4க்கு அடுத்த எண் 7 இல்லையா, அது 5 விட அதிகம். ஸோ 4ல் 1 நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ 1.065 ஆப்ஷன் 2. கேள்வி எண் 60, தவறான இணையை தேர்ந்தெடு. வெப்பநிலை, டிகிரி கெல்வின். கெல்வின்க்கு முன்னாடி நம்ம டிகிரி பயன்படுத்த மாட்டோம். பொருளின் அளவு மோல், ஒளிச்சரிவின் அளவு கேண்டிலா, மின்னோட்டத்தின் அளவு ஆம்பியர், எல்லாமே கரெக்டு தான். வெப்பநிலையின் அளவு கெல்வின், ஆனால் கெல்வின்க்கு முன்னாடி நம்ம டிகிரி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ தவறான இணை ஆப்ஷன் 1. அவ்வளோதான், 8ஆம் வகுப்பு அறிவியலில் முதல் பாடம் அளவீட்டியலிருந்து ஒரு 60 மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை நம்ம பார்த்தோம், எல்லாமே எளிமையாக இருந்தது. அறிவியலில் மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாளின் விடை விளக்கங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.